டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகிருக்கிற நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர்ட் ஆகிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கீங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கீங்கன்ற விஷயம் வந்து தெரிய வரும். ஸோ நான் எங்கே போய் இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு க்வெஸ்சின் உங்களுக்கு வந்து அரைஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து மதுரையை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா மதுரா கோச்சிங் சென்டர் வந்து இருக்குது. ஸோ இந்த கோச்சிங் சென்டரில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்றா இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான ஃப்ரீ டெஸ்ட்டு வந்து நடத்த போகிறாங்க. அந்த டெஸ்ட்டு வந்து என்றைக்கு நடக்க போகுதுன்னா வர சண்டே வந்து நடக்க போகுது. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே வரலாம். ஸோ இந்த வெப்சைட் பார்க்குறதுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னா கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் இனிஷியலோட ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், அடுத்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன், அடுத்து வந்து உங்களுடைய எக்ஸாம் சென்டரை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அடுத்து ஜென்ரல் லாங்குவேஜ் நீங்கள் வந்து தமிழா இங்கிலீஷான்ற மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அடுத்து உங்களுடைய ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அடுத்து வந்து நீங்கள் எந்த கோர்ஸ்ன்ற மாதிரி வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே வந்து ரெஜிஸ்டர்ன்ற இந்த பட்டன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து காட்டும், தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்டரிங்ன்ற மாதிரி வந்து காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா சப்மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்ற மாதிரி வரும், யுவர் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல், யுவர் எக்ஸாம் வில் ஸ்டார்ட் ஆன் 2/1/2022 சண்டேன்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணணும்னா இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோடுன்ற இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு டவுன்லோடுன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆயிரும்.